swear. But somebody told me that it's over, oh no. Friends, assalamu alaikum. Good morning to all. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். அதே மாதிரி நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், டுடே அட்டலி பட்டலி டெலிஷியஸ் கிச்சனின் ஷியாமத்பா சேனலில் நம்ம பார்க்க போகிறது வெஜ்ஜி மயோ பர்கர். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். லெட்ஸ் வெல்கம் டு ஓவர் இன்க்ரீடியன்ஸ். நான் வந்து மயோவும் கார்லிக் சாஸும் மிக்ஸ் பண்ணி மஸ்டர்ட் வித் கார்லிக் சாஸ் மிக்ஸ் பண்ணி வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கோம். ஆனியன், குக்கும்பர் அண்ட் கேப்சிகம் அண்ட் கார்ன் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஸ்பைசஸ்க்காக பெப்பர் போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஸோ ஃபியூ குக்கும்பர்ஸ், ஒயிட் ஆனியன் ஃபியூ, டொமேட்டோ ஸ்லைஸ் ஃபியூ, தென் 2 ஸ்லைஸ் வந்து கேபேஜ், 2 ஸ்லைஸ் சீஸ், தென் வெஜ் டிக்கி, அதாவது வெஜ் கட்லெட் வந்து 2 எடுத்திருக்கேன். ஸோ 4 பன்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து பட்டர் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். தென் டொமேட்டோ சாஸ் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 2 பன்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து டொமேட்டோ சாஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இதை வந்து ரெண்டையும் இப்படி வச்சு ரப் பண்ணிட்டா. ஸோ ரெண்டு பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. தென் இப்போ வந்து கேபேஜ் லீஃப் வச்சுருவோம். வச்சுட்டு ஒரு ஆனியன் ஸ்லைஸு, குக்கும்பர் ஸ்லைஸ் வந்து 3 வைக்கிறேன், ஒரு டொமேட்டோ, தென் நம்ம செஞ்ச வெஜ் டிக்கி, இதுக்கு மேலே நம்ம வச்சுருக்க சீஸு. இப்போ வந்து இதை வந்து நான் வந்து சென்டர் பேஸ் வந்து இது பண்ணி எடுத்துகிட்டு இதை திருப்பி போட போகிறேன். வெயிட் பண்ணுங்கள், காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சென்டரில் இதை வந்து நான் அந்த சாஸ் தடவின இடத்த வந்துட்டேன். ஸோ கட் பண்ணி அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மயோ சாஸு, மஸ்டர்ட் சாஸ், கார்லிக் சாஸ் எல்லாம் போட்டு வெஜிடபிள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி. ஸோ இதை வந்து இதில் வச்சுட்டு மீ கட் பண்ணி வச்சுருக்க ஃபில்லிங்கை இப்படி மூடிடுவோம். மூடிட்டு இது மேலே வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு ஹீட் பண்ணிடலாம். ஹீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் இதை வந்து பட்டர் போட்டு ஃப்ரை பண்ணிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதுக்கு மேலே நான் வந்து 2 ஸ்பிக்கில் கேபேஜ் லீஃப், ஒரு ஆனியன் ஸ்லைஸ், குக்கும்பர் ஸ்லைஸ், 1 டொமேட்டோ ஸ்லைஸ் வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து இப்படி சென்டராக இன்செட் பண்ணிடுவோம். பிகாஸ் எதுக்காக இதுனா அந்த இது வந்து மூவ் ஆகாமையும் இருக்கும். ஸோ நம்ம சாப்பிட்றப்போ இதாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அந்த சீஸு நம்ம போட்டிருக்க அந்த சாஸ்லாம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த பாருங்கள் வெளியே அப்படியே ஜூஸியாக வருது. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்மளுடைய வெஜ் பர்கர் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் டெக்ரேஷனுக்காக கொஞ்சோன்னு மயோ ஆனியன் ஸ்லைஸ்க்குள்ளே வந்து ஸ்டப் பண்ணி வச்சுருக்கேன். தென் நான் வந்து 3 ஸ்லைஸ் ஆஃப் குக்கும்பர் வித் டொமேட்டோ வச்சு டெக்ரேஷன் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நம்மளுடைய பர்கர், வெஜ்ஜி பர்கர். இங்கே பாருங்கள் இந்த லேயர் கூட பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குட்டீஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றது கமெண்ட் பண்ணுங்கள்.
அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக வரும். நீங்களும் நோட்டிஃபிகேஷனில் பார்த்து இன்ஸ்டா நான் செஞ்சு கொடுத்து உங்கள் வீட்டில் என்ஜாய் பண்ண முடியும். ஆக்சுவலி பட்லி டெலிஷியஸ் கிச்சனின் ஷேமத்தா அடுத்த ஒரு நல்ல டிஷ்ஷோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரையும் சைனிங் ஆஃப் ஷேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை.